முதல் விஷயம் அறுசுவை சேர்த்த வேண்டிய அவசியமே இல்லை. எப்பன்னா நீங்க பாவக்கால வாயில போட்டு சாப்பிட்டு 15 முறை மென்னா இனிக்கும். மைசூர் பாவ வாயில போட்டு 15 முறை மென்னா கசக்கும். ஒரு பொருள் இல்ல அது அறுசுவை இருக்கு. ரொம்ப நேரம் மென்றவங்களுக்கு அறுசுவை தேவையில்லை. அப்ப எப்ப அறுசுவை சாப்பிடலையோ அப்ப வாயில போட்டு அந்த உணவை நல்லா மென்னு சாப்பிடுங்க, அதுல அறுசுவை கிடைச்சிடும். நான் அறுசுவை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஏன் சொல்றேன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, சுவைய பார்த்து பயப்படாதீங்கிற தெளிவா சொல்றதுக்காக சொல்ல தவிர நீங்க ஒவ்வொரு பேரும் அறுசுவை சாப்பிட அவசியம் இல்லை. நல்லா மென்று சாப்பிட்டா எல்லாத்துலயும் அறுசுவை இருக்கு. அப்புறம் இந்த அறுசுவை பொடி சாப்பிட்டுருப்பீங்க, அது நல்லது, ஆனா அதுக்கு அடிமையா இருக்கீங்க. கடைசியில சொல்றேன்னா எதுக்கும் அடிமையாக கூடாது, நாம இயற்கையா இருக்கணுங்கிறது தான் தாவி. இந்த அறுசுவை பொடி சாப்பிடுறது இல்ல குறிப்பிட்ட ஒரு பாவக்காரன் வெந்தய பொடின்னா வாழ்ந்து கூட வெந்தய பொடி சாப்பிடுறாங்க, அது அடிமையாயிரும். அப்புறம் வெந்தய பொடி இல்லாட்டி சின்னமாவது தோணிடும். எதுவுமே ஒரு குறிப்பிட்ட அடிமையாகாதீங்க. கலந்து 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 சாப்பிடும். ஒரு நாள் வெந்தய பொடி, ஒரு நாள் பாவக்கா, ஒரு நாள் கீரை சுட்டுக்கா, சொந்த கண்ணி சொல்லி மாத்தி 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 சாப்பிட்டா அடிமையாக மாட்டோம். ஒரே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டா சில பேர் பழங்கள் பட்டியும் ஒரு பொருள் வச்சுக்காங்க, டெய்லி அதே சாப்பிட்டு இருப்பாங்க. என்னங்கன்னா அது சாப்பிட்டாதான் ஜீரணமாகும். ஒரு தப்பான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அப்புறம் இந்த அறுசுவை பொடி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பொடி ரொம்ப நல்லது. மறுபடி சொல்றேன், அது நீங்களே வீட்டில் செஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலா அந்த பொடி சென்னையில ஒருத்தர் ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார். இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு சென்னையில நடந்து போது வந்தார். வந்து அவர் அட்டன் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த அரிசி நான் சாப்பிட்டுருக்கேன் காமிச்சு ஓகே. அடுத்த போகும்போது அவர் வீட்டில் சுத்தமாக உட்காந்து ஒரு பொடிக்கு கண்டுபிடிச்சு அவர் சாப்பிட ஆரம்பிச்சார். சாப்பிட ஆரம்பிச்சோடனே என்ன ஒரு தடவை சென்னைக்கு கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தலாம்னு சொல்லி நடத்தும்போது அவர் அந்த அரிசி பொடியை டப்பால போட்டு ஒரு பேர் வச்சு நான் சாப்பிட்டுருக்கேன் காமிச்சாரு, நான் சேல்ஸ் பண்ண போறேன்னாரு. இது ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்னா நம்ம டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணிட்டு இதை நல்லா பண்றாருன்னு சொல்லி என்ன பண்ணேன், அந்த டப்பா எடுத்து இந்த டப்பா ரொம்ப நல்லா இருக்கு நான் பார்த்துக்கேன் வாங்கி சாப்பிடுன்னு சொன்னேன். இதுதான் எனக்கும் அந்த பொடிக்கும் உள்ள சம்பந்தம். மற்றபடி அந்த பொடி என்னுடைய ப்ராடக்ட் கிடையாது, நான் தான் செய்யல. உண்மையில அது என்ன தெரியும், டெக்னிக்கல் பார்க்க நல்லா இருக்காரு. அவர் கூட ப்ரோ நடந்தாரு, அப்போ அந்த வீடியோ ஷூட் பண்ணாரு. ஷூட் பண்ணிட்டு அந்த வீடியோ சப்ளை பண்ணிருக்காரு. இப்போ என்னாச்சுன்னா எல்லாரும் அரிசியும் சாப்பிட்டுருக்காங்க, அடிச்சுக்கிறாங்க. நான் தான் அதை வந்து அரிசியும் சப்ளை பண்ணிருக்காங்க. புரிஞ்சுக்குங்க, நான் மறுபடியும் சொல்றேன், என்னோட பேச்சு மட்டும்தான் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. இப்படி எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லயும் என்னுடைய ஸ்பீச்சை மொத்தமா எடுத்து இப்ப நான் படத்துக்கு போறேன், இங்க ஷூட் பண்றாங்க. இப்படி எங்க பேசாம ஷூட் பண்றாங்க இல்லையா, எல்லா நாட்டிலும் என்ன நடக்குதுன்னா கனடால எல்லாம் இதே வந்து என்னவோ ப்ராடக்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த என்னோட ஸ்பீச் கூட சேர்த்து இன்டர்நெட்ல சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. $50, $20, $30 இந்த ஸ்பீச் மொத்தமா எடுத்து அதுக்கு பின்னால இது சம்பந்தமா நான் பேசிருப்பேன் இல்லைங்களா, கருப்பட்டி சாப்பிடுங்க அப்படின்னா கருப்பட்டி கம்பெனி இதை என்னவெல்லாம் சொல்லிட்டுருந்தோம் அதுக்கெல்லாம் கம்பெனி எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு அது ரிலேட்டடாக ப்ராடக்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணி இதை ஆட் பண்ணி அந்த டீட்டு ரிலீஸ் பண்ணி நடந்துட்டுருக்கு வியாபாரம் இருந்துருக்கு. மறுபடியும் சொல்கிறாங்க எங்கிட்ட பேச்சு மட்டும்தான் இருக்கு, இதை தவிர எந்த ப்ராடக்ட்டும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது ஒரு இன்டர்நெட்லேயோ இல்லை வந்து ஒரு டிவிடிலேயோ வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு சும்மா ஒரு யோகா ப்ராடக்ட் இது ஒன்று எது பார்த்தாலும் அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கு அதுக்கு டைம் இல்லை, அதுக்கு வேலையே கிடையாது. என்னுடைய நோக்கம் அவங்கவுங்க தன்னோய் குணப்படுத்தணும் அவ்வளோதான். அதனால எங்கேயாவது ஒரு வேலை கேள்விப்பட்டீங்கன்னா இப்போ யாராவது வேற ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க, நான் வேண்டாம் சொல்லு, அப்படிலாம் சொல்லு, அது தேவையில்லை, அது எக்ஸ்ட்ரா. நான் எதுக்கு இன்னும் அந்த ப்ராடக்ட்லாம் ரொம்ப வந்து நான் நினைச்சதா ப்ராடக்ட் நிறுத்திடலாம், ஏதாவது பண்ணி நிறுத்திடலாம். ஏன் நிறுத்தலைன்னா அட்லீஸ்ட் அந்த ப்ராடக்ட் விற்கணுங்கிற நோக்கத்திலேயாவது இந்த சப்ஜெக்டை கொடுக்குறாங்கன்னு நினச்சிருக்க. ஏதோ தப்புன்ற எவ்வளோ பேர் அட்லீஸ்ட் அவங்க கிட்ட 4 ப்ராடக்ட் விற்கிறக்காக அந்த டிவிடி சப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா, ஏன் நான் செய்ய வேண்டிய வேலை யாரும் பண்ணுறாங்க. அதனால விட்டு வச்சிருக்கிறேன். நிறைய நாட்டில் மலேசிய சிங்கப்பூர்லாம் மலேசியாவில் ஒருத்தர் பல பேர் இந்த பணம் வாங்கி அமர்ந்துருக்கு, என்னை கூப்பிட்டு வந்து ப்ரோ நடத்துறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்கு. அதனால வேற ஏதாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதை
பேச்சு மட்டும்தான், அதை மட்டும் சரி பண்ணுங்க சரியா போயிடும். அறுசுவை சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, மென்று சாப்பிட்டா அதுலேயே அறுசுவை இருக்குது. செக்குடி பாருங்க அவசியம் பண்ணுவீங்க. அரிசியை பொடி எப்படி தயாரிக்கிறதுனு கேட்குறாங்க. அதை நான் முடி சீக்கிரமா அடுத்த டிவிடியில எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற அதை செஞ்சு காமிச்சு. அறுசுவை பொடியில அறுசுவை தேங்கியம், அறுசுவை பொடி இந்த மாதிரி எல்லாமே எப்படி தயாரிக்கிறதுங்கிறத செஞ்சே காமிச்சு டிவியில் சேர்த்துக்கிற அந்த ப்ராடக்ட் சேல் பண்ண போறாங்க. செய்யற மூலம் சொல்லிக்கிற போல அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுவாங்க.